உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம சிம்பு இப்போ சுந்தர்சி டைரக்ஷனில் வந்தா ராஜாவை தான் வருவேன் படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் வரும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த படத்துடைய ஷூட்டிங் வேலைகள் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படின்றதுனால இந்த படம் வரும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி தற்போது தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு. இந்த படத்துடைய ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணி இந்த படத்தை வந்து பிப்ரவரி மந்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஆல்ரெடி பிப்ரவரி 3rd வந்து நம்ம எஸ்டிஆருடைய பர்த்டே வரப்போகுது. ஸோ பிப்ரவரி 1st வந்து நம்ம எஸ்டிஆருடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படத்தில் நம்ம சிம்புவுக்கு ஜோடியாக ஃபஸ்ட் டைமாக மேகா ஆகாஷ் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பிக் பாஸ் மகத், அதுக்கப்புறமா கேத்ரின் தெரசா ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் பண்ணுறாங்க. இந்த படத்தில் நம்ம எஸ்டிஆருக்கு ஃபஸ்ட் டைமாக ஹிப்பா பாதி இசையமைக்கிறாரு. இதனால் இந்த படத்துடைய சாங்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி ரீசெண்டாக இந்த படத்துடைய டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசருக்கே ஃபேன்ஸ் மதில் ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அந்த டீசரை பார்க்கும்போதே இந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் காமெடி என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரிஞ்சது. இந்த படத்தை தொடர்ந்து பிப்ரவரி 3rd நம்ம எஸ்டிஆருடைய பர்த்டே அன்னைக்கு மாநாடு படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் ஆல்ரெடி அஃபிஷியலாக அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ட்ரீட்டாக பிப்ரவரி மந்த் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாநாடு படத்துக்கு அப்புறமா நம்ம எஸ்டிஆர் வந்து இந்தியன் 2, கௌதம் மேனன் கூட ஒரு படம், அதுக்கப்புறமா மணிரத்னமுடைய பொன்னின் செல்வன் அப்படின்ற மாதிரியான படத்துலலாம் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய படம் எல்லாமே கண்டிப்பாக நம்ம எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ நம்ம சுந்தர்சி டைரக்ஷனில் எஸ்டிஆர் நடிச்சிட்டு இருக்க வந்தா ராஜாவாக தான் வருவேன் படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.